இரட்டை குழந்தை விவகாரத்தில் சிக்கிய நயன்தாரா விக்கி இவங்க ரெண்டு பேரும் ஒரே அடியா அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க. இதுக்கு முன்னாடி சமுதாயத்துக்கு தவறான முன்னுதாரணமா இவங்க இருக்காங்கன்னு இவங்க மேல வழக்கு பதியப்பட்டுச்சு. இதை தொடர்ந்து நாங்க எல்லாமே சட்டப்படிதான் பண்ணிருக்கோம், நாங்க எதையும் மீறி பண்ணல, நாங்க 6 வருஷத்துக்கு முன்னாடியே திருமணம் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிற ஆவணங்கள் எல்லாமே சமர்ப்பிக்கிறதா அவங்களே சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில குழு எல்லாம் தனியா அமைக்கப்பட்டு இவங்களை விசாரிக்கிறதுக்காக முடிவு பண்ணியிருந்தாங்க. அந்த வகையில 2014 பதிவு திருமணம் செய்துக்கிட்டாங்க. தனியார் செயற்கை கருமையத்துலதான் இவங்க வாடகை தாய் மூலம் குழந்தை பெற்றெடுத்ததா சொல்லியிருக்காங்க. இன்னுமே ஆவணங்களை எல்லாம் நேரடியா இவங்க சமர்ப்பிக்கவும் இருக்காங்களாம். நாங்க எந்த ஒரு தவறும் செய்யல, எல்லாமே சரியாதா செய்திருக்கோம் அப்படிங்கிற உண்மையை அவங்களே வெளிப்படையா சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க. அந்த வகையில விக்னேஷ் அவரும் அடிக்கடி அவங்களுடைய குழந்தைகளை பத்தி ஏதாவது ஒரு சில விஷயங்களை அவருடைய ஸ்டோரியில சொல்லிட்டு இருக்காரு. அழகழகா இருக்க இரட்டை குழந்தைகளோட வீடியோக்களை எல்லாம் அடிக்கடி அவர் பகிர்ந்துட்டு இருக்காரு. அவங்களுடைய மகன்களும் வருங்காலத்துல இப்படிதான் செட் எல்லாம் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி. இப்படி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, நம்ம தமிழ் சினிமாவில நிறைய நடிகைகள் இருக்காங்க. அவங்கள நிறைய பேர் அவங்களுடைய முக அழகுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணிருக்காங்க. சொல்ல போனா நயன்தாரா அவங்களாகட்டும், சமந்தா அவங்களாகட்டும், முக அறுவை சிகிச்சை எல்லாம் பண்ணிருக்காங்க, சர்ஜரி எல்லாம் பண்ணிருக்காங்க அழகுக்காக அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் போயிட்டேதான் இருக்கு. இப்ப சமீபத்துல கூட அதுல்யா அவங்களுடைய மூக்க வந்துட்டு ஏதோ பண்ணிருக்காங்க, இதனால ரொம்பவே மாற்றமா இருக்கு அவங்களுடைய முகத்துல, எங்களுக்கு பார்த்தாலே தெரியுது அப்படின்னு ரசிகர்கள் முன்னாடி இருந்த புகைப்படத்தையும் இப்ப இருக்க புகைப்படத்தையும் எடுத்து காண்பிச்சுட்டு இருந்தாங்க. அந்த வகையில ஸ்ருதிகாசன் அவங்களே அவங்களுடைய நோ சர்ஜரி பத்தி ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அதாவது அழகுக்காக இவங்க பண்ணினாங்களோ இல்லையோ, இவங்களுடைய மூக்குல ஒரு அடி பட்டுருச்சான். இந்த அடி காரணமா தான் மூக்குல சில பிரச்சனை ஏற்பட்டுருச்சு, அது கொஞ்சம் வந்துட்டு வளைஞ்ச மாதிரி காணப்பட்டுச்சு. இதை சரி செய்யறதுக்காக தான் சிகிச்சை எடுத்துக்கிட்டேன், வேற எதுக்காகவும் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த விஷயத்த அவங்களே ஆமா நான் இதை பண்ணிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் கிட்ட சொல்லியிருக்காங்க. இதுக்கும் ரசிகர்கள் நிறைய கருத்துக்களை பதிவிட்டு இருக்காங்க. அடுத்து நடிகை காஜல் அகர்வால் அவங்களுடைய மகனோட புகைப்படத்தை பதிவிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 6 மாசமாச்சு அவங்களுக்கு குழந்தை பிறந்து, ரொம்பவே சந்தோஷமா அவங்களுடைய குடும்ப வாழ்க்கைய பார்த்துட்டு இருக்காங்க. குடும்ப வாழ்க்கைய பாக்குறதுனால இனிமேல் சினிமாவுக்கு வர மாட்டாங்க, சினிமாவுக்கு முற்றுப்புள்ளி வைக்க போறாங்க, இனிமேல் மகன் கூட தான் நேரம் செலவிட போறாங்க, இப்படிப்பட்ட செய்திகள் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. கண்டிப்பா இந்தியன் டூல கூட இனி நடிக்க மாட்டாங்க, வேறொரு நடிகையை போட போறாங்க, பாதிலேயே இவங்க நின்னுட்டாங்கன்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா நான் எதுவுமே பண்ணல, இப்ப தீவிரமா உடற்பயிற்சி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, அடுத்த படங்கள்ல தான் நடிக்க போறேன் அப்படின்னு எல்லாருக்கும் பதிலடி கொடுத்த அவங்க இந்தியன் டூலையும் காஜல் அகர்வால் தான் நடிக்கிறாங்க. சமீபத்துல அவங்களுடைய வீட்டுல அவங்களுடைய தங்கையோட குழந்தைக்கு பிறந்த நாள் வந்துச்சு, அதை கொண்டாடி ஒரு புகைப்படத்தை வெளியிட்டு இருந்தாங்க. இப்ப அதே போலதான் அவங்களுடைய மகனோட புகைப்படத்தையும் பதிவிட்டு 6 மாதம் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. இதை பார்த்த ரசிகர்கள் எல்லாம் வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. ஒரு பக்கம் நயன்தாரா அவங்களுடைய சர்ச்சையெல்லாம் போயிட்டு இருக்கா, இன்னொரு பக்கம் காஜல் அவங்களை பார்த்த ரசிகர்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டு அவங்களுக்கு வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து இந்தியன் டூல இவங்களை பாக்குறதுக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ என்ன நடக்க போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் பற்றி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கங்க. மேலும் இது போல இன்னும் நிறைய சினிமா தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.